انا ايوه ارد 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 انت بنت بنت سام سام يا ارد 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 يسار வணக்கம் நண்பர்களே இப்போ வந்து நம்ம வந்து தூத்துக்குடிக்கு வந்திருக்கோம் நம்ம மைக்கேல் ப்ரோட்ட வந்து ஃபிஷிங் போகணும் போட் ஃபிஷிங் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தோம் கேட்ட உடனே அடுத்த நாள் ரெடி பண்ணி உடனே கிளம்பி வாங்க அப்படின்னு சொன்னாங்க உடனே கிளம்பி வந்தாச்சு ஃபிஷிங் வந்து இன்றைக்கி ஃபிஷிங் பண்ண போகிறது நானும் மைக்கேல் ப்ரோ மட்டும்தான் மற்ற கூட வந்து நண்பர்கள் ரெண்டு பேர் இருக்காங்க இதுதான் வந்து தூத்துக்குடி நண்பர் லே மீன் அடிச்சு மீன் அடிச்சுல மீன் அடிச்சுல அப்புறம் வந்து நாங்கள் ட்ரை பண்ண ஆரம்பித்தோம் நான் யூஸ் பண்ணுற ராடு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரோம் அட்வென்ச்சர் எக்ஸ் 9 ஃபீட்டு ரீல் வந்து டைவா பிஜி எம்கியூ 14000 ஆர் மைக்கேல் ப்ரோவும் சேம் ரீல் தான் யூஸ் பண்ணார் அவரோட டேக்கிள் டீடைல்ஸ் வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன் பார்த்துவாங்க ஃபஸ்ட்டு வந்து நான் வழக்கம் போல் ஃப்ளிக்கர் வச்சு ஆரம்பித்தேன் மைக்கேல் ப்ரோ வந்து பாப்பர் பற்றி பாப்பிங் பண்ணிட்டுருந்தார் அப்போ ரெண்டு பேருக்குமே ஸ்ட்ரைக் எதுவுமே கிடைக்கல ஃபாலோ பண்ணிச்சு ஆனால் வந்து எதுவும் அடிக்கலை வந்து நம்ம மைக்கேல் ப்ரோ தான் சொன்னாங்க மீன் வந்து டீப்பில் இருக்க வாய்ப்பு அது படம்மா மேலே அடிக்கலைல்ல அதனால நான் நூறு கரை ட்ரை பண்ணேன் லெட்மா சரோசி ஒன் டன் அந்த கலர் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு நான் வந்து எனக்கு மைண்ட் இல்லாமல் தான் நான் ட்ரை பண்ணேன் சொல்கிறாரு சிங்கிங் தானே இந்த ஏரியாவில் வந்து ரொம்ப பழக்கப்பட்டது இந்த மாதிரி இந்த சகோசி லூரில் வந்து நிறைய மீன் பிடிச்சிருக்காரு வந்து இந்த சகோசி லூரில் வந்து ஏகப்பட்ட அர்ஜென்ட் மினிட் மினிட் சான் 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 யா ஆ சின்னதா ஊக்கே சின்ன ஊக்கல பாத்து பாத்துடா ஊக்க சின்ன ஊக்க அதனால ஸ்லோவா எடுக்கலாம் சின்ன சைஸ் தான் அது இவ்வளவு தூக்கிருங்க ஓகே டன் எப்படி நம்ம ஊரு இவ்வளோ நேரம் போட்டிருந்தேன் ஒன்றுமே அடிக்கல அண்ணாச்சி இப்போ தான் இந்த ப்ரோகன்றது தானே அது லிட்மாவா லிட்மா சகோசி அவர் தான் தந்தார் ஏகதரமாக ரொம்ப அழுத்தி பிடிக்கல இங்கே பாருங்கள் ஹூக்கு பண்ணாய்ட்டு பாருங்க நான் தான் அழுத்தி பிடிக்கல ஹூக்கு ரொம்ப சின்ன அந்த என்ன இருக்கு கை வச்சுருக்கீங்களே பெண்ணாயிருக்கு ஆயிருக்கு நான் அதனால தான் அழுத்தி பிடிக்கல ஒன்றும் இல்லையா எப்படி ஓடாத உள்ளது ஆ லைட்டாக இந்த பக்கம் கிடக்கணும் என்ன ஐயோ அடுத்த 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 அதுதான் அதுதான் ஏன்னா ஊக்கிரமத்தில் விடாது கொஞ்சம் பரவாயில்லாமல் இதோட சைஸாக இருக்க முடியும் அடுத்த மீன் அடிச்சு ஆமாம் இதில் ஓட்டி பிடிச்சி இதுலேயே அடிக்குமா போ அதான்
வந்துட்டு நல்லா ட்ராக் டைட்டில் இருந்துச்சா ஃபுல்லா காய்ஸ். ரெண்டாவது மீன் மாத்தி அப்படியா? ஆமா தைரியமா போடுறேன். அதே மாதிரி சைஸா தான் இருக்கு. உள்ள இருந்து வரனால அப்படியே பண்ணல அப்படியே வருது. காய்ஸ் எதுக்கு இவ்வளவு ஸ்லோவா இழுக்கேன்னு சொல்லிட்டு இனி ஒரு மாதிரி நினைச்சிடாதீங்க. ஹூக்கு சின்ன சைஸ், அதனாலதான் நான் மெல்ல இழுக்கேன். இல்லைன்னா அன்னைக்கு அழகா அவனை தூக்கி இழுத்துருவேன். ஆ ஓகே ஓகே, சின்னதானோ தப்ப ஒளி இருக்கோ. ஆ சின்னதுதான், இதனாலதான் இவ்வளவு இழுத்துருக்கானா அவன். ரொம்ப சின்னதா இருக்கு. அங்கிட்டு போய் போட்டு பார்ப்போம். அப்படி உங்களுக்கு இது இன்னும் கொஞ்சம் கூட நல்லா இருக்கும். காய்கிலோ நினைக்கிட்டு இங்கதான் வருது. இங்க இப்ப முன்னதான் இருக்கு. நீங்க ஸ்லோ பண்ணுங்க. இல்ல இல்ல ஆஞ்சிட்டே நிக்க போய் அப்படிதான் ஆயி பாரு. என்ன இப்படிங்க? சரி ஓகே. சைஸா இருக்கு இது கொஞ்சம். காய்ஸ் மூணாவது மீன் இல்ல பேக் டு பேக் வந்து மூணு ஜிடி அடிச்சது. அதுக்கப்புறமா ரொம்ப நேரமாக ட்ரை பண்ண ஒன்றுமே கிடைக்கல. அப்போ அங்கே எங்களை போட்டில் கூட்டு வந்த அந்த ரெண்டு பிரதர்ஸ் சொன்னாங்க ஓடு துண்டி போடலாம். ஓடு துண்டினா அவங்க வந்து செருப்புன்னு சொல்லுவாங்க, எங்கள் ஏரியாவில் வந்து கரண்டின்னு சொல்லுவோம். அது வந்து ட்ராலிங் பண்ணிட்டே போகணும். அப்படி போகிற நேரத்தில் மீன் அடிக்கணும். அவங்க வந்து அன்னைக்கு வந்து மார்னிங் வந்து ட்ராலிங்கில் வந்து கொஞ்சம் மீன் பிடிச்சேன் அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே. அப்போ எங்களுக்கு வந்து எதுவும் ஸ்ட்ரைக்கும் இல்லாதனால அதை ட்ரை பண்ண ஆரம்பித்தோம். அதை ட்ரை பண்ண கொஞ்ச நேரத்துலேயே மீன் கிடைக்க ஆரம்பிச்சிது. ஆ சரி ஓகே காய்ஸ், நம்ம அண்ணனுக்கு மீன் அடிச்சிருக்கு. எப்படி வீடியோ ஆயிட்டு தான் இருக்கு.
கரண்ட் கட் ஆகும்டுமே. நடக்கு சரி 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 வீடியோ ஓடிட்டு இருக்கு நான் கணக்கா தான் இருக்கேன். ஆமா அப்புறம் வந்து ட்ராலிங்லேயே ஒன்றும் அடிக்கலை. மறுபடியும் வந்து நாங்கள் கேஷ் பண்ண ஆரம்பித்தோம். கேஷ் பண்ண கொஞ்ச நேரத்துலேயே நம்ம மைக்கேல் ப்ரோ வந்து சம்பவம் பண்ணிட்டாரு பாருங்கள். காய்ஸ் விஷான் நம்ம ஒரு விஷ் பிடிச்சாரு. மைக்கேல் ப்ரோ அதுக்கப்புறம் வந்து பேக் டு பேக் ஸ்ட்ரைக் இருந்துச்சு பாருங்க. அந்த பாப்பர் தான் எனக்கு பாப்பர் நல்ல ஐயோ ஐயோ சாரி 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 நீங்க கொஞ்ச நேரமாக பாப்பர் வச்சு ட்ரை பண்ணேன், ஒன்றுமே அடிக்கலை. அப்புறம் நம்ம நம்மளோட ஃபேவரட் ஃப்ளிக்கர் எடுத்து போட ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் வந்து எனக்குமே மீன் கிடைக்க ஆரம்பிச்சு. ஐயோ தட்டி விடு அடிச்சு 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 சைஸ் 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 ஆ சைஸ் தான் போட்டேன். பிடிங்க பிடிங்க டபுளுங்க 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 ரொம்ப பெருசுலாம் இல்லை, நான் மட்டும் சைஸ் தான். மீன மேல ஏத்துறோம் முதல்ல இவன் கொஞ்சம் சைஸா இருப்பான்னு நினைக்கிறேன். ஆனா என்ன அங்க சைஸ் தான் சைஸ் தான். ஆமா ஆமா நல்ல வேலை ஹூக்கு பெரிய ஹூக்கு போட்டிருக்கேன் ஃப்ளிக்கரில். இல்லை இல்லை சின்னதானோ
ஐயோ வீடியோ இருக்கா அவளே இவங்களுக்கெல்லாம் விளங்க போனா என்ன கதை அது? ஐயோ நிக்கு 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 நிக்கிறேன் பெருசு தான் மீன் கொஞ்சம் விளங்குவா சரி நிக்க மீன் உள்ள நிக்க நிக்க இப்படி திருப்புங்க வரல மீன் வரல லேண்ட் பண்ற பத்தி என்ன வள்ளத்துலதான் பிரச்சனை கரையில அழகா லேண்ட் பண்ணிடலாம் அதுல உள்ள உள்ள பாருண்டுமா நிறைய உள்ள என் கணக்கு ரொம்ப பெருசா இருக்காது ஒரு 5 கிலோ தான் இருக்கு மாதிரி ஆனா இந்த 5 கிலோ பெருசு அவ்வளவுதானா அடைச்சல வரும் ஆனா இடையில அடிக்காம இருந்து திரும்ப அடிச்சிருக்குமோ அப்படி இங்க வந்துருங்க நான் ஃப்ரெண்ட்ல போடுறேன் நீங்க தெரியுங்க தெரியுங்க சரி போயிட்டு தான் இருக்கு போயிட்டு தான் இருக்கு தெரியுது அப்புறம் வந்து மீன் எதுவுமே ரொம்ப அடிக்கலை அப்போ அவங்க சொன்னாங்க என்ஜினில் வந்து டீசலும் ஃபில் பண்ணணும்னு சொன்னாங்க அதுக்கு அப்புறம் வந்து கொஞ்சம் நேரம் ஜாலியாக இருந்து பேசிகிட்டு இருந்துட்டு
ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டு அடிச்சிடுச்சு தப்ப கிடக்குன்னு நினைக்க கட்டாவா கட்டாவா இருக்குமோ தப்பதான் கிடக்கு நான் மேலே போறாம்ல பாரதம் தப்ப கணக்கா இருக்கும் போல அந்த ஹூக்கு பெண்ட அதனாலதான் நான் அப்படி வெள்ள எடுக்க ஏன்னா தூண்டல் வந்து உளும்பு கொழி இருந்தா வந்துடுவேன் பிடிச்சிடுவேன் தப்ப கொழி இருக்குன்னு நினைக்க தப்ப தான் கிடக்கு தப்ப தான் கிடக்கண்ணா பாருங்க பாரு தான் தப்ப கிடக்கு ஆவா விட 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 எப்படி ஏன் தட்டுறாங்க ஆமா நல்ல அடிக்கிறது விழுக்கிறான் அதுக்கப்புறம் வந்து ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணோம் எந்த ஸ்ட்ரைக்குமே இல்லை அப்போ நம்மளை கூட்டு வந்தவங்க சொன்னாங்க இதுக்கப்புறம் இந்த டைமுக்கு அப்புறம் இங்கே வந்து மீன் எதுவுமே அடிக்காது அதனால் கிளம்பிடலாம் அப்படின்னு சொன்னாங்க சரின்ட்டு அதோட முடிச்சுக்கிட்டோம் இந்த ட்ரிப்பில் வந்து தான் என்னோடய ஃபஸ்ட்டு ட்ரிப்பு இந்த மாதிரி போட்டில் போய் ஃபிஷிங் பண்ணுறது ஆல்ரெடி சென்னையில் ஒரு டைம் போயிருக்கேன் ஆனால் அன்றைக்கி எனக்கு ஸ்ட்ரைக் எதுவுமே கிடைக்கல இன்றைக்கி வந்து வந்த உடனே நல்லா இருந்துச்சு ரொம்ப 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 என்ஜாய் பண்ணி ஃபிஷ் பண்ணேன் இன்னைக்கு நம்மளை கூட்டு வந்தவங்க ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க ஒருத்தர் பேர் வந்து பாரத் இன்னொருத்தர் பேர் விக்டோரியா ரெண்டு பேருமே பிரதர்ஸு அதேமாதிரி நமக்கு இந்த ட்ரிப்பை வந்து அரேஞ்ச் பண்ணி தந்தது வந்து நம்ம மைக்கேல் ப்ரோ இப்போ வந்து ஒரு சண்டே வந்து நான் சொன்னேன் அவங்ககிட்ட கூட்டிருப்போங்க ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே அரேஞ்ச் பண்ணிட்டு அடுத்த நாளே எங்களை வந்து கூட்டிகிட்டு போனாங்க அதே மாதிரி அவங்க ஃபஸ்ட்டு அந்த லூரை வந்து ரெஃபர் பண்ணனால தான் எனக்கு வந்து ஸ்ட்ரைக் கிடச்சிது லிட்மா சகோசி ரொம்ப நல்ல ரிசல்ட் அந்த லூர் கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் அவர் வந்து அதில் வந்து நிறைய 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 ஜிடி பிடிச்சிருக்கார் ஜிடி பேரக்கூடா அப்புறம் நிறைய மீன் பிடிச்சிருக்கார் அதில் கண்டிப்பாக கண்டிப்பாக வாங்கி ட்ரை பண்ணுங்கள் நல்ல ரிசல்ட் இருக்கும் இறங்கிட்டா ஆளே இருக்காது இங்கே
இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்து ஒரு நல்ல ஒரு மீன் பிடிக்கிற வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.